கிட்டத்தட்ட இறந்து போன காங்கிரஸ் கட்சி இவருடைய நடைப்பயணம் உயிரோட்ட முடியுமா என்கின்ற ஒரு முயற்சி அவர்கள் செய்து பார்க்கிறார்கள். ஆனால் குறிப்பாக கடந்த சில மாதங்களிலேயே கூட காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள், அவர்கள் வயதிலே மூத்தவர்களாக இருந்தாலும் சரி இளையவர்களாக இருந்தாலும் சரி, நாடு முழுவதும் அவர்கள் எல்லாம் தேசிய சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக எங்களிடம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் திரு ராகுல் காந்தி அவருடைய கட்சியை எப்படியாவது பலப்படுத்த முடியுமா என்கின்ற ஒரு பல பரீட்சையில இறங்கி இருக்கிறாரு. நிச்சயமாக காங்கிரஸ் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்பல், அதில் இவர் நடந்தாலும் சரி ஓடினாலும் சரி இல்ல மாரத்தான் பண்ணாலும் ஒருபோதும் அது வேலைக்கு ஆகாது. ஒரு காலத்தில் நாடு முழுவதும் இருந்த காங்கிரஸ் கட்சி தங்களுடைய ஒரு குடும்ப ஆதிக்கத்தின் காரணமாகவும் தொடர்ச்சியான ஊழல் புகாரின் காரணமாகவும் நிர்வாக திறமையின்மையின் காரணமாகவும் அவர்களை புதைத்து கொண்ட பிறகு காலம் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதை போல திரு ராகுல் காந்தியுடைய இந்த பயணம் என்பது அவருடைய உடல் நலத்திற்கு வேண்டுமானால் நல்லதாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் நாட்டு நலத்திற்கு நல்லதாக காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதாக இருக்க போவதில்லை. இந்த நடைப்பயணத்தை கேலி செய்பவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்பதற்காக வருந்துவதோடு அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியையும் பெருந்தலைவர் காமராஜரையும் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். என்று காங்கிரஸ் கட்சியை பார்த்து இந்த நடைப்பயணத்தினுடைய முதல்வர் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து பாரத் சோடோ என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் பதில் சொல்வேன், வெள்ளையனை வெளியேறு என்று காங்கிரஸ் கட்சியும் கோடிக்கணக்கான இந்திய மக்களும் சொன்னபோது அந்த போராட்டத்திலே நீங்கள் பங்கு பெறவில்லை, மாறாக அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தினீர்கள். அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தியதன் மூலமாக வெள்ளையன் தொடர்ந்து இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று அவனுடைய அடியிலே நீங்கள் பணிந்தீர்கள். இன்று பாரத் ஜோடோ, பாரதத்தை இணைப்போம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது இதையும் நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள், இதையும் நீங்கள் கேலி செய்கிறீர்கள். அப்படி என்றால் வெள்ளையன் வெளியேற வேண்டாம் என்று உங்களுடைய அந்த எண்ணம் இன்று இந்தியா ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. இந்தியாவை இணைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவை பிளக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள், இந்தியாவை பிணைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவை சிந்தபிரமாக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆக சுதந்திர போராட்டத்திலே உங்களுக்கு பங்கு கிடையாது என்பதை வரலாறு சொல்லும், அதை போல இந்த இரண்டாவது சுதந்திர போராட்டத்திலேயும் உங்களுக்கு பங்கு கிடையாது என்பதை நாங்கள் அறிவோம். நீங்கள் பங்கு பெறவில்லை என்பதற்காக நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை. அடியெடுத்து வைத்து முன்வைத்து படிப்படியாக கோடிக்கணக்கான மக்களை இணைத்து அந்த வெள்ளையனை வெளியேறு என்று எப்படி சொல்லுவோமோ அதை போல இந்தியாவை பிளவுபடுத்தும் சக்திகளை வெளியேற்றும் வரை நம்முடைய பயணம் முடியாது, நம்முடைய முயற்சி நிற்காது என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஒன்றையும் இவர்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் சொல்வதை நீங்கள் கேலி செய்தாலும் பாரதி சொல்வதையாவது கேளுங்கள். பாரதி என்ன சொன்னான்? ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா வா வா, வெற்றி கொண்ட கையினாய் வா வா வா, வினயம் கொண்ட நாவினாய் வா வா வா. கடைசியிலே பாரதி முடிக்கிறான், ஒற்றுமைக்குள் உய்யவே நாடெல்லாம், ஒற்றுமைக்குள் உய்யவே நாடெல்லாம், ஒரு பெரும் செயல் செய்வாய் வா வா வா. இந்த நாடு ஒற்றுமைக்குள் உய்ய வேண்டும், ஒற்றுமைக்குள் உய்ய வேண்டும் என்ற அந்த மந்திர சொல்லை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கும் வரை இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துவோம், இந்திய மக்களை இணைப்போம், இந்திய மக்களை பிணைப்போம் என்று சொல்லி உங்கள் சார்பிலே அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து வருக வருக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.